பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏதோ இந்த ஒரு ஐட்டமாவது நசுங்காம முழுசா இருக்கட்டுமே. அமைதி அமைதி. என்ன சாப்பாடு இது? எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா? பிச்சைக்காரன் கூட தூக்கி எறிஞ்சிடுவான். என்ன எழவு இது? சாம்பாரா சாக்கடை தண்ணியா? குடல குழப்புது. புரிஞ்சது இல்ல, உங்களைய சமைக்க சொன்னது எங்க நம்ம சமையல்காரி? தீதி, நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன். நான் வேணா வாய மூடிட்டு சும்மா இருப்பேன். சமையக்காரி சும்மா இருப்பாள? சர்தான் போடி. என்ன நாக்கு நீளுது அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டா. இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன். என்ன ஏன் முணுமுணுக்கற? சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள போயிட்டாளே என்ன? இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம். அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும். வந்தா சமையல்காரியோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்காரீங்க. போங்க. குனிஞ்சு வேலை செய்யற சமையக்காரிக்கு நான் எங்க போவேன்? குனிஞ்சுகிட்டே போய் தாடுறேன். என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தான் நான் சமையல் செய்யறேன். இல்லனா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு? நினைத்ததை முடிப்பவன் நான். நான் நான் எங்க ஜாலியா சுத்திட்டு வர்றீங்க? ஜாலியா சுத்திட்டு வரல, ஜோலியா சுத்திட்டு வரேன். வா இப்படி தெரு தெருவா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ண கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா கிண்ணன் இருக்கால. இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச? கள்ளிக்கோட்டை ஜமீன்ல. ஜமீனா? அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே. நான் யாரு? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். மூணு வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு, வருஷத்துக்கு ரெண்டு புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். உங்க வீடு எங்க? பின்னால பெருசா வீடு இருக்குதா? சரி சரி, வந்து முளகார. பெருசு இன்னமா தக்காளி காலி சுரக்கா வந்து வச்சுட்டு போகுது. இது அவங்க அம்மாங்க. அம்மா வயசானாலும் வாலிப்பா இருக்காங்க. அப்ப வீட்டுல அவங்க வரலீங்களா? முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து பாப்பா. அதுவும் கரெக்ட் தான். பச்சைய கூப்பிடுங்க. பாமா பாமா. என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது? நான் எங்க இருக்கேன்? பழுத்த தக்காளி கூப்பிடுங்க. அம்மாடி ருக்மணி, நீ வாமா. திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல? இப்போ இப்ப டிஃபன் சாப்பிடுவோம். அப்பா இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி கட்டிய பொருளே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா என் லைன்ல கிராஸ் பண்ணாத. நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இல்ல, இளையவளை தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவா? எனக்கு தான் இளையவா. மூத்தவா? இளையவா. மூத்தவா? இளையவா. அண்ணன் சாஞ்சிட்டாரு, இளையவளை எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஜாலி. என்னம்மா மாப்பிள்ள ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கடி. மூத்த பசங்க ரெண்டு பேரையும் பிடிக்கல, கடைசி பிரேக் பிடிக்கல அது பிடிக்கலன்ற கப்சா வரலாம். வேணா எது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன் டிராக்டர் தள்ளி வந்த? எனக்கு இரு வர. மாமா
உன்னை பார்த்து எவ்வளவு மேலாச்சு மாமா. ஏதாவது பேச ஏன் பேச மாட்டேங்கிறா? மாமா என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தியா இல்லையா? பாய் என்ன கொழுக்கட்டி அடிச்சுட்டேன். தெரியலையே வேட்டிய மடிச்சு கட்டினா தூக்க முடியும். சரி சரி சீக்கிரம் சூப்பர். இல்ல இது தேன் தானே? இல்ல என்ன முடிக்கிற, சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மருந்து தெரியுமில்ல? எப்படியா மருந்து? ஆமா இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒன்னும் வரமாட்டேன். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்ப உங்கள்ட்ட கடன் வாங்கினேன்? இதுதான் கடனை இது பாரு, வட்டியோட தர திருப்பி கிட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள ஒரு மத்தாயே சின்னப்பாண்டி என்ன பேரு சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணு இல்ல சும்மா எல்லாமா. இப்ப நீ தப்பிச்சுட்டு ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துட்டே ஆகணும். அவங்க பாத்துக்கிறேன். நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்ச தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீடை பண்ண விடுங்கடா. ஆமா கிரீடை பண்ணி கிழிச்சுட்டாலும் என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண தள்ளிப்போ. நான் இல்ல அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல ஏண்டா ரெண்டு பேருமே இல்லன்னா யாரா இருக்கும்? நீங்க பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு ஒரு கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான் எங்க அது? அது அண்டர்ல வச்சிருக்கேன். ஆமா அவருக்கு என்ன அஞ்சாறு அண்டர் இருக்கு. அவருக்கு இருக்கிறதே ஒன்னே ஒண்ணு, அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. ஐயோ கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுத லெட்டர் நஞ்சு போச்சே. பிஞ்சு போகலையே. இவர் அப்படியே சாயங்கால வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே. இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பயந்து போய் எந்த விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? நீ விளாசமா கிளம்ப அறியும் தெரியுமா? அப்ப சொல்லுங்க. ஐயோ
இல்ல அறியோ ஒட்டையா தலை தப்பிச்சியப்பா அஞ்சே காது குத்து என் பேர் சின்ன பாண்டிங்க ஊரு தமிழ்நாடு குழப்புக்காக இங்க வந்தேன் கையில சட்டியை கொடுத்தானுங்க குறைச்சு பேசாது வாடா எப்படி பேசாம வர்றது போயா பயத்தருங்க எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காதை பூசிச்சிருக்கேன் இவனுக்கு என்னடா என் காதையை குத்தி எனக்கே வளைக்க மாட்டானுங்க நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க நான் தமிழ் பேசுறேன் நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளியா முடியும் எனக்கு அறியா இந்த தமிழனானு இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க நிறுத்தடா மறிச்சு போது எந்த இத முதல்ல சொல்லிருக்கூடாது சட்டியை நான் கையில பிடிச்சிருக்கிறேன் அப்படி நான் கர்மாதிக்கு வரேன் ஐயோ ரொம்ப விடாது ஐயோ பாப்பா ஏன் ஆச்சரியப்படுற நானும் தமிழன் தான் உழப்புக்காக மலையாளம் பேசுறேன் இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும் என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க ஓ இதுவா வரவாயிடு ஒருத்த மாட்டி விட்டான் அமைச்சிருக்கீங்களா மாங்காயில எண்ணி வச்சிருக்கீங்களா இடிஞ்சா அதான வேற ஒண்ணு ரெண்டு ஐயோ ஐயோ சுண்ட காணவே இப்படியா நான் வெளியே வந்து ஐயோயோ எந்த சார நீங்களே விடு மான சுத்தம் காப்பாத்துறது வண்டி மாட்டிச்சா தாராள மனசு என்ன லம்பாடியா அடிக்கிற கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா உன் கை என்னத்துக்கு ஆகும் நான் பாத்துக்கிறேன் இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன் பவழா குடு Uh-huh.
அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என்ன சுகத்தை நான் கண்டேன். இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லிருப்பாளா, இல்ல பாசத்தோட ஒட்டி பழகி இருப்பாளா? எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிள்ளையா கேட்டாங்க, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளேன்னு எங்க அம்மா இவளை கட்டி வச்சாங்க. ஒன்னையே எடுத்துக்க, என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பழகுற, இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா? ராட்சசி என்ன வச்சுக்கிட்டு இருக்க, நீ மூணு வேலை கொட்டிக்கல, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன, அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை கிழிச்சிடுவாங்க. நினைக்கிறாங்க, போங்க போங்க. எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாதே. பாப்பேன். பேச கூடாதே. பேசுவேன். பேசு. ஆனா என்ன கொஞ்சம் பேச விடுறா? இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் டைலாக்க தப்பா வேற பேசுறியா? அவ்வையார் விட்டா என்ன சப்தம்? நேரத்துல இது ஒரே புழுக்க மறந்தது, அதான் குளிச்சுட்டு வரலான்ட்டு போறேன். எப்பவுமே இல்லாத புழுக்கம் இப்ப என்ன திடீர்னு? நீ பகல்லயே குளிக்க மாட்டேன், அது குளிர் ரா குளியல. நான் எப்ப வேணாலும் குளிப்பேன், அதை கேக்குறதுக்கு நீ யாரு? பவளம் அன்பே, அருயிரே, உன்னை தன்னந்தனியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் என்று பாராமல் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். கண்ணை உன் கையை எடுத்து வீசு. சாம்பாரில் ஊறிய போண்டாவை போல் தண்ணீரில் ஊறிய உன்னுடைய கைகள் சோதாபோதா என்று ஆகிவிட்டதே. அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது, சிலிர்க்கிறது. பவளம், இதோ பார், இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் களியாட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா? அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா? என்ன துஷிச்சு என்ன விஷயம்? நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ எதோ அந்த பொண்ணு கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினியா? அது யதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு. அம்மா வேற கோபமா இருக்காங்க, உன்ன வேற கூப்பிட்டாங்க, என்கிட்ட ஒரு துடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நியாயம் இல்லையே, அப்பா கிட்ட தான் துடப்பம் இருக்கும், அவரு தான் மாமூலா பெருக்கிறவரு. நான் அந்த பொண்ணு கிட்ட கனவுல தான் பேசின மாதிரி. அம்மா, என்னோட க்ஷமிக்கணும், இது போல தப்பு நீ ஏன் செய்யல? நீ தப்பு பண்ண நான் திட்டினேன், அவ்வளவுதான், எழுந்துரு. அம்மா, அம்மா, தப்பு என் மேலதாமா, அவ மேல இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு, சின்ன தப்ப நீ பெருசுபடுத்தாம நீதாமா மன்னிக்கணும்.
இடியாப்பா மாவு எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த. கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே. சின்ன பாண்டி ஏன் வந்தது வாண்டி எடுக்கிறேன். இப்பதான் 300 ரூபாய் எழுதேன் பத்திரம் உனக்கு. தம்பி விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னைய புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்தவன் லெட்டர் இப்படி திருப்பி திரும்ப படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கிய, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு. மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும். அம்மா, அம்மே, அப்பா, அப்பே, அப்பான்னா அச்சன், அக்கா, சேச்சி, தங்கச்சி, சீச்சி, அப்படி இல்லையே. வேலைக்காரி பணிக்காரி, வேலைக்காரி பணிக்காரி. வேலைக்காரியானாலும் நீ எனக்கு பிரியமான பெண், பணிக்காரியானாலும் நீ எந்த மோகனவல்லி. பணிக்காரி பிரேமம்மே, ஞான் என்னை பவளக்குன்னு சி பிரேமிக்குன்னு. பணிக்காரியானாலும் நீ எந்த மோனவள்ளி. கடலின் அக்கற போனோரே, காணாம் பொன்னின போனோரே, போய் வரும் போல் எந்து கொண்டு வரும். இவ ஏன் இன்னும் வரல? இவன் குடும்பம் எல்லாம் வேலை கறியுது. ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. இல்ல நாட்களில் மலை மலை 30 நாள்ல மலை ஏற போறேன்றியா? இல்லம்மா, 30 நாட்கள்ல நான் மலையாளம் கத்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பவளத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். உனக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, மலையாளம் வேறையா? அம்மா, நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? இன்னும் நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஆச்சரியப்படுறீங்களே. அம்மா, உதவாக்குற புறம்போக்கு உன்ன தெரியாத முண்டா அப்படின்னு நீங்க என்ன திட்டுவீங்களே, அத மாத்துறதுக்காக உலகத்துல உள்ள எல்லா பாஷையுமே கத்துக்கிட்டு மேதைன்னு பேர் எடுக்க போறேன். முதல்ல மலையாளத்துல ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது பிரிய சகி, ராத்திரிகள் நினைக்க வேண்டி, இதோ இவட வர ஆருண்டு இவட சோதிக்கான், கொச்சு கொச்சு தெற்றுகள், சத்திரத்தில் ஒரு ராத்திரி, வடைய குறுகிருதயம், அம்மே, மாமனாரின் இன்பவெறி. அதே போல சேலத்துல மாமனாரின் நியாயமான இன்பவெறி. சபாஷ், சபாஷ், ரொம்ப நல்லா பேசுற கண்ணா. நீங்க நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. இதையே மலையாளம் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய வாயால நல்லா பேசுறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அங்க போறேன். இப்படி வா, இங்க வாமா. என்னம்மா? இங்க வா கண்ணா. எங்க இப்படி காட்டு. என்னம்மா? ஞான் பொழச்சு. அம்மா, இல்லம்மா, இப்பெல்லாம் உங்களை பார்க்க முடியறது இல்ல. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்ததுல இருந்து நீங்க ஆளே மாறிட்டீங்க. வேலைக்காரியா? அவன் தேவன், சமையல் கட்டு தேவன். அவன் நான் எனக்கு எவ்வளவு உயிர் தெரியுமா? உண்மையை சொல்லி யசோதா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? யசோதா, நான் சொன்னா நீ எதையும் செய்விய. இந்த தண்ணியில குதி. குதிக்கவா? குதி. இங்க யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. குதி. யோ, என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா? இந்த படித்தார எனக்கு எழுதி தரியா? கண்டிப்பா எழுதி தரையா சோதா. ஆனா எங்களுக்கு எல்லாம் காலையில காலையில ஒரு 4-5 தும்பு தண்ணி அனுப்பிச்சிரு. நீங்களும் வாங்க, குளிங்க, வாங்க, குதிங்க. யசோதை ரெண்டு
நம்ம படித்துறையில கண்ட பொம்பளைங்க குளிக்கிறது, அதை நீங்க வேடிக்கை பாக்குறது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க மாட்டேன். அண்ணனுக்கு 2 வயசாச்சு, பேசாம இந்த யசோதா கதையை கட்டி வச்சேன்னு. கரெக்ட, கழுதைக்கு கழுதை ஒத்து போயிடும். நீங்க வாய முடுங்க. அப்போ இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஐயோ, உனக்கு தெரிஞ்சும் பேசாம இருந்தியா? இங்க பாருங்கடா, கொலங்கோத்திரம் தெரியாத கண்ட கழுதைங்களை கட்டிட்டு வந்துட்டா ஒத்துக்குவேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன்.